ஹலோ நண்பர்களே அருமையான பிஸ்னஸ் ஐடியாவை பற்றி பார்க்க போகிறோம் இப்போ பாருங்கள் பூண்டின் விலை இன்னைக்கு ரிட்டைல் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா முந்நூறு ரூபாயிலருந்து முந்நூற்றி ஐம்பது ரூபாய் வரைக்கும் விற்கிறாங்க அதே நீங்கள் ஹோல்சேல் கடைகளில் வாங்குனீங்கன்னா இரநூத்தி எழுபது ரூபாய் இருக்குது ஒரு கிலோ பூண்டின் விலை அது கூட தரத்தை பொறுத்து இன்னும் அதிகமாக இருக்கே தவிர அதை விட கம்மி விலையில் நமக்கு கிடைப்பதில்லை ஸோ இந்த டைமில் பூண்டின் விலை ரொம்ப அதிகமாக இருக்குதுன்ட்டு சொல்லலாம் ஸோ இதில் நம்ம அதிக அளவு லாபம் பார்க்க முடியும் இன்றைக்கி வடுகப்பட்டியில் நீங்கள் இந்த பூண்டை வாங்கினீங்கன்னா இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள் இந்த குவாலிட்டி வாங்குனீங்கன்னா உங்களுக்கு இரநூறு ரூபாய்க்கே வடுகப்பட்டியில் கிடைக்குது ஸோ பெரிய மார்க்கெட் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் அதே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பெரிய மார்க்கெட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மத்திய பிரதேசம் மாநிலத்தில் இருக்குது மன்சவுர் மார்க்கெட் யார்டு அது மன்சவுர் மண்டின்னு ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கூட நீமச் என்ற இடம் இருக்குது அந்த மார்க்கெட் யார்டு ரொம்ப பெருசு இங்கே டைரெக்டாக விவசாயிகளே பூண்டை எடுத்துன்னு வருவாங்க நம்ம தமிழ்நாட பொறுத்த வரைக்கும் வடுகப்பட்டி தான் ரொம்ப பெருசு பூண்டுக்கு ஃபேமஸ் கூட ஸோ நீங்கள் வடுகப்பட்டியிலேருந்தே எடுத்துக்கலாம் உங்கள் மாவட்டத்துக்கு டைரெக்டாக எடுத்துன்னு போயிட்டிங்கன்னா போதும் ஒரு பத்து டன் எடுத்துன்னு போய் பத் பத்து ரூபாய் மார்ஜின் வச்சு விற்றாலும் அதாவது நம்ம இருந்து சிறிய வியாபாரிகள் வாங்கி கொண்டு சென்று அவங்க விற்றுக்குவாங்க ஒரு பத்து ரூபாய் மார்ஜின் விற்றாலும் பத்து டன்னுன்னா பத்தாயிரம் கிலோங்க பத்து ரூபா மார்ஜின் வச்சாலும் ஒரு லட்சம் ரூபாய் லாபம் கிடைக்கும் பாருங்க மாதத்திற்கு இரண்டு ட்ரிப் இப்படி போட்டாலும் போதும் ரெண்டு லட்சம் ரூபாய் நான் பத்து டன்னுக்கு என்ன சொல்கிறேன்னா ஜிஎஸ்டி டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் லோடிங் அன்லோடிங் சார்ஜஸ் எல்லாம் போக ஒரு பத்து ரூபாய் மார்ஜின் வச்சுக்க சொல்றேன் அவ்வளோதான் ஓகேவா ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் உங்களுக்கு இந்த லோடிங் அன்லோடிங் ஜிஎஸ்டி டிரான்ஸ்போர்ட் ஆகுதுன்னு வச்சுங்க பத்தாயிரம் கேஜி மேல எவ்வளவு வருது ஒரு அஞ்சு ரூபாய் வரும் கிலோவுக்கு அவ்வளோதான் சார்ஜஸ்ஸு ஸோ நம்ம அப்படி தான் கேல்குலேட் பண்ணணும் அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பதினஞ்சு ரூபாய் அதிகப்படுத்தி விற்றீங்கன்னா போதும் அஞ்சு ரூபாய் உங்கள் எல்லா செலவுக்கும் சரியாக போயிடும் பத்து ரூபா லாப கணக்கு ஒரு கிலோவுக்கு பத்து ரூபா மார்ஜின் வச்சாலும் பத்து டன் மேலே ஒரு லட்ச ரூபா ஸோ நம்ம ரிட்டைல் விற்க மாட்டோம் அதாவது உங்களில் நிறைய பேருக்கு டவுட் பத்து டன் விற்க முடியுமான்னு ஒவ்வொருவர் வந்து நூறு கிலோ இரநூறு கிலோன்னு வியாபாரிகளுக்கு விற்போம் நம்ம ஒரு சின்ன ஸ்டாக் பாயிண்ட் வச்சுக்கின்னு ஒரு சின்ன ஷாப்பில் வியாபாரிகளுக்கு மட்டுமே சப்ளை பண்ணுவோம் நம்மக்கிட்ட வந்தால் எல்லாருமே நூறு கிலோ இரநூறு கிலோ ஐம்பது கிலோ கடைகள் கடைகள் கடைகளில் விற்பனவர்கள் சிறு சிறு வியாபாரிகள் இவர்கள் இவர்களுக்கு தான் நம்ம சேல் பண்ண போகிறோம் அதனால் இது ஒரு பெரிய விஷயமே இல்லை நீங்கள் ஒரு தடவை ஒரு நாள் முழுவதும் வடுகப்பட்டியில் இருந்து அங்கே இருக்கிற நிலவரம் மொத்தம் நீங்கள் பார்த்தீங்கன்னா புரியும் பூண்டில் நாலஞ்சு குவாலிட்டி இருக்கும் நெக்ஸ்ட் அதாவது உடைப்பட்ட பூண்டு இன்னும் கம்மி விலைக்கே கிடைக்கும் அது கூட நீங்கள் எடுத்துகிட்டு வந்து விற்கலாம் ஸோ ரொம்ப ரொம்ப அருமையான வியாபாரம் லாஸ் வர வாய்ப்பே இல்ல கண்டினியூவா நம்ம சேனல் பிசினஸ் ஐடியா வந்து கொண்டே இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே